கோவை கொடிசியா வளாகத்தில் முதலீட்டாளர்களின் முதல் முகவரி தமிழ்நாடு என்ற பெயரில் முதலீட்டாளர்கள் மாநாடு இன்று நடைபெற்றது. இதில் 52 நிறுவனங்களுடன் 34,723 கோடி ரூபாய் மதிப்பிலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தானது. வான்வெளி மற்றும் பாதுகாப்பு சார்ந்த ஒப்பந்தங்களும் இன்று கையெழுத்திடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 74,835 பேருக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பதிமூன்று கோடி ரூபாய் மதிப்பில் 13 நிறுவனங்களின் புதிய திட்டங்களுக்கு இன்று அடிக்கல் நாட்டப்பட்டது. மேலும் 10 நிறுவனங்களின் சுமார் 4,000 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டங்கள் இன்று தொடங்கி வைக்கப்பட்டது. தமிழ்நாடு ஒற்றைச்சாளர கைபேசி செயலி, தமிழ்நாடு நிதிநுட்ப கொள்கை 2021 ஆகியவையும் முதலமைச்சரால் இன்று வெளியிடப்பட்டது. இந்நிகழ்வில் மாநில தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு, அரசு அலுவலர்கள் மற்றும் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தொழில்துறையினர் பலரும் கலந்து கொண்டனா்.